Hi viewers, this is Visali Beauty and Fashion Oda next video. In the video, we will check skin test and check the video. Dry skin and routine care. Normal skin. This is sensitive skin. Normal skin is not the same. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு பாத்தீங்கன்னா glowing-ஆ இருக்கும் pimples வராது skin வந்து ரொம்ப shining-ஆ இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு moisturizing-ஆ இருக்கும் உங்களுக்கு balanced moisturizing-ஆ இருக்கும் அப்படியே shining-ஆ இருப்பாங்க போல்ஸ் கூட ஓபன் போல்ஸ் கூட உங்களுக்கு ஃபைனா இருக்கும் நீட்டா இருக்கும் ஓபன் போல்ஸ் அவ்வளவுக்கு தெரிஞ்சுக்காது உங்களுக்கு ஃபைனா இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு wrinkles-உம் வராது நார்மலா இருப்பாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா விசிபிளா தெரியாது நார்மல் பேலன்ஸ்டாவே இருக்கும் உங்களுக்கு அவங்க ஸ்கின் ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப glowing-ஆ அப்படியே soft டச் பண்ணவே சாஃப்ட்டா இருக்கும் blemish free அந்த மங்குலாம் இருக்கு உங்களுக்கு அந்த மங்கு வராது அக்னி வராது நார்மலா இருக்கும் உங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்கும் எந்த ப்ராடக்ட் போட்டாலும் உங்களுக்கு suitable ஆகும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தான் போணும் அந்த ப்ராடக்ட் நார்மல் ப்ராடக்ட் என்ன நால் ஸ்கின் டைப் ப்ராடக்ட்டே அவங்க போடலாம் நார்மல் ப்ராடக்ட்டே அவங்க போடலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு ஸ்கின் ஃபீல் பாத்தீங்கனாவே எப்படி போய் சாஃப்ட்னஸா இருக்கும் சாஃப்ட் டச் ரொம்ப எப்படி சொல்றது அப்படியே தொடறக்கே பேபி ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த ஸ்கின் டைப் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு கேர் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை டெய்லி கிளென்சிங் மட்டும் டுவைஸ் பண்ணணும் உங்களுக்கு கிளென்ஸ் டுவைஸ் பண்ணணும் ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ அவங்க ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்க்ரப்பரை வாங்கிக்கலாம் உங்களுக்கு சன்ஸ்க்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சன்ஸ்க்ரீமே வாங்கிக்கலாம் SPF 50 அந்த மாதிரி எந்த வேணால் வாங்கிக்கலாம் சன்ஸ்க்ரீமு எந்த க்ரீம் பேஸாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் வேணால் வாங்கிக்கலாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்களும் சொல்லலாம் நார்மல் ஸ்கின்காரங்க நம்ம என்னென்ன பண்ணுறான்னு பார்ப்போம் நார்மல் ஸ்கின் பார்த்திங்கன்னா ட்வைஸ் கிளென்சிங் பண்ணிக்கணும் நார்மல் கிளென்சரை எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அப்படி பண்ணிக்கலாம் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கிளென்சிங் சன்ஸ்க்ரீம் ஸ்க்ரீம் பார்த்திங்கன்னா நார்மல் சன்ஸ்க்ரீமே எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ சென்சிட்டிவ் ஸ்கின் பார்ப்போம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் பற்றியும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் எடுத்துக்கணும் எந்த ப்ராடக்ட் போடுறதுனாலும் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம போட ஆரம்பிக்கணும் எப்படின்னா அவங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டுமே ஒத்துக்கவே ஒத்துக்காது ஒரு ரெட்டிஸாக ஆராயிரும் இங்கே இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் போட்டாலுமே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் மாதிரி ஒரு மாதிரி பேச்சஸ் மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படியே ரெட்டிஸ் ரெட்டிஸாக இச்சிங் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும் இங்கெல்லாம் இச்சிங் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் போடுறனாலுமே டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி ஓகே இது செட் ஆகுதுன்னா அது அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும் இது பார்த்திங்கன்னா கிளென்சிங் டுவைஸ் பண்ணிக்கலாம் அவங்க கிளென்சிங் பார்த்தீங்கனாலும் அதுவும் செட் ஆகுதா எந்த அந்த ப்ராடக்ட் செட் ஆகுதா அந்த ப்ராடக்ட் செட் ஆச்சுன்னா சென்சிட்டிவ்காரங்க அதுவே தான் கண்டினியூ பண்ணணும் இல்லைன்னா இங்கெல்லாம் இப்படியே பேச்சஸ் பேச்சஸாக அப்படியே ரெட்டிஸ் ஆகிரும் அப்படியே இச்சிங் ப்ராப்ளம் ஆகும் அவங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்காரங்க தான் உங்களுக்கு நான் எப்படி நார்மல் ஸ்கின் கொடுத்து வச்சவங்க சொன்னேனோ அதோட பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்காரங்க ரொம்ப பாவம் அவங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டுமே போட முடியாது ஒரு மேக்கப் எடுத்தாலும் கூட அந்த மேக்கப் ப்ராடக்ட் கூட அவங்களுக்கு சில பேருக்கு ஒத்துக்காது அதேமாரி எந்த ஒரு க்ரீமும் ஒத்துக்காது ஒரு பவுடர் ஒத்துக்காது எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அவங்களுக்கு வந்து எதுவுமே ஒத்துக்காது ரொம்ப பேலன்ஸ்டாக பார்த்து அவங்க ரெடி ப்ராடக்ட் வாங்கணும் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா சொல்லிவிட்டு வாங்கணும் சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லுவாங்க சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிட்டிங்கன்னா ஓகே இல்லை நீங்களே ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அது ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது இச்சிங் இல்லைன்னா ஓகே இச்சிங் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க உடனே அவாய்ட் பண்ணிடுங்க இல்லைன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் அப்புறம் ஸ்கின் டாக்டர்கிட்ட தான் போகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் எதுனாலும் இப்போ ஒரு ஸ்க்ரப்பு ஸ்க்ரப்புலாம் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது
போட்டு தேய்ச்சி தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணவே கூட சென்சிட்டிவ் ஸ்கின்காரங்க. அதே மாதிரி ஸ்கின் சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போட்டுட்டு அது கூட ஒரு மாதிரி க்ரீமியாக எதானு இருந்துச்சுன்னா அரிப்பு வந்துடும். அவங்க ரொம்பவும் ஆயிலாக இருக்கும், ரொம்பவும் சில டைம் ட்ரையாகவும் இருக்கும், ரொம்ப பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேஸும் ஆயிலாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், சில டைம் ஆயில் இல்லாத மாதிரி இருக்கும், சில டைம் பார்த்திங்கன்னா ட்ரைனஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆல் ப்ராப்ளம்ஸ் கலந்தது தான் சென்சிட்டிவ் ஸ்கின்னே. மெயினாக சென்சிட்டிவ் ஸ்கின் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் போட்டாலும் இங்கே பார்த்திங்கன்னா அரிப்பு வரும். அதுதான் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி சைனஸ் ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா தும்புறோமோ அதெல்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின்காரங்களுக்கு கண்டிப்பாக வரும். உங்களுக்கு அது இங்கே எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அவங்க வந்து பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணணும். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இதுதான் நார்மல் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறதே. உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் பார்த்திங்கன்னா டெய்லி கிளென்சிங் வந்து டுவைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப தேய்க்கலாம் கூடாது, மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் ஓகே. சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா எது வேணால் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல முடியாது, அவங்க சூஸ் பண்ணி இது ஓகே செட் ஆகுதுன்னா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எந்த ப்ராடக்ட்டுமே அவங்களுக்கு போட்டாலுமே நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எந்த ப்ராடக்ட் போட்டாலுமே அவங்களுக்கு செட்டே ஆகாது. ஆனால் பார்த்து கேட்டு, நான் சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்க, எங்களுக்கு பார்த்து ப்ராடக்ட் கொடுங்கன்னு பார்த்து கேட்டுட்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் இதுதான் சொல்ல முடியும். ரொம்ப கேர் எடுத்து பார்க்குற ஸ்கின் பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின், ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ஸ்கின்க்கும் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கும் நான் சொல்லியிருக்கேன். இந்த நார்மல் ஸ்கின் எப்படி ரொட்டீன் கேர் எடுக்கிறதும் சென்சிட்டிவ் ஸ்கின் எப்படி ரொட்டீன் கேர் எடுக்கணும் நான் சொல்லியிருக்கேன். கேர் எடுத்து பார்த்துக்கோங்க, நார்மல் ஸ்கின்காரங்களும் சரி சென்சிட்டிவ் ஸ்கின்காரங்களும் சரி ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷால் இன் பியூட்டி இன் ஃபேஷன் சேனலை. கீழே கிளிக் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி வருதுன்னு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ யூவர்ஸ்.